శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తులాహృది అసద్గురుపరంపరాయ నమః. నేతి பொதுவா ஒரு அறிஞர் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் சாதாரணமா சொல்லிவிட்டார். எப்படி இந்த மாதிரி அச்சேதனமானது பெருமாளுக்கு அம்சமா இருக்கு, அம்சம் எப்படி ஆகும் அப்படின்னாக்க சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு பொதுவா சொல்லி முடிச்சுட்டார். அப்ப பூர்வபக்ஷம் சொன்ன தோஷத்தெல்லாம் காஞ்சிட்டோ, அதாவது அம்சாம்சி பாவத்தை கூட எப்படி சொன்னேன்னா இந்த ஸ்லோகத்தை தான் சொல்ல போறேன். ஆனா போன ஸ்லோகத்துல சொன்னது பூர்வபக்ஷ ரீத்தியா ஒத்துண்டாக்கா பிரம்மத்துக்கு தோஷம் வந்துடும். பிரம்மத்துக்கு தோஷம் வந்துருத்தோம்னாக்கா தோஷம் இல்லாம உபயலிங்கமா காமிக்கணும். ஹேய பிரச்சனைக்கு கல்யாண ஈதம்னு அதுக்கு விரோதம் வந்துடுமே. அப்படி விரோதம் வர்ற பட்சத்தை ஏத்துக்கவே கூடாதே. அதனால அந்த மாதிரி விரோதம் வந்துடும், ரெண்டு அனர்த்தம் வரும், ஒரு அனர்த்தம் தனக்கு துக்கமே வந்துடுற மாதிரி, இன்னொன்னு நிரதிசயமான ஆனந்த சுரூபமான எம்பெருமான இடத்துல போய் ஒரு அச்சேதன தர்மத்தை போய் ஏறிட்டுக்கிறதுன்றது தப்பு இல்லையா, அப்படி ஒரு மௌடிகமானது ஒண்ணு வந்துடும், அதனால அதை ஏத்துக்க கூடாது அப்படின்னு நேற்று சாட்சிக்கும் பாஷையார சொன்னதே சமதேசியும் சாட்சியன்னு சொல்லிட்டோம். இப்ப என்னன்னா இவன் மேல பட்சங்கள் இருக்கு. பாஸ்கர வேதாந்தி என்ன சொல்ற, யாதவ பிரகாசர் என்ன சொல்ற, இவெல்லாம் சொல்றதை கேட்டு நம்மளுடைய சித்தாந்தத்துல என்ன சொல்றோம், இப்படி மூணு பட்சம் சொல்ல போற. ஒன்னு பேதாபேதவாதம், இன்னொன்னு யாதவ பிரகாசர் சொன்ன சன்மாத்திர பிரம்மவாதம், அதாவது பிரம்ம பிரம்ம சன்மாத்திர பிரம்ம திரிதவாதம் சொல்லுவா. அடுத்தது வந்து ஐக்கிய ஜாத்தியவாதம். மூணு வாதங்கள் இங்க சொல்லப்படுறது. இது வந்து தேசியனாலதான் சொல்ல முடியும், பாஷையாக கோடிட்டு காமிப்பார். அது சுதபிரகாசி ஆச்சாரியனும் சுவாமி தேசிகனும் விவரிச்சு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பா. இதுல பாஸ்கர வேதாந்தி சொல்ற வாக்கியங்கள்னா விசேஷம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா ரெண்டு தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். பிரம்மத்தினுடைய ஒரு அம்சம் ஏகதேசம், அந்த அம்சம்தான், அந்த அம்சத்தோட பெருமாள் என்ன பண்றாருனாக்கா சுரூப விகாரத்தை அடைகிற, அது அச்சேதனமாக மாறுவதன் பூர்வபக்ஷம் ஆட்சேபித்தோம். இப்போ பாஸ்கர வேதாந்தி என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரிலாம் நாங்க சொல்ல, பெருமாள் அவருடைய ஒரு அம்சம் எப்பொழுதுமே அச்சிதம்சமா இருக்கு, அச்சேதன அம்சமா இருக்கு. அந்த சப்தம்தான் பிரகிருதின்னு சொல்லப்படுறது, அதுதான் ஜடமாக மாறுறது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி அப்படின்னாக்கா இந்த பிரம்ம இருக்கு பாருங்கோ, அது சுரூபத்தா எப்படி இருக்குன்னாக்கா ஞானிக சுரூபம் எல்லாத்துக்கும் போட்டோம், ஆனால் ஒரு நித்தியமான அசித் ரூபமா இருக்கு. அதான் சொல்றாரு, நித்தியமா ஒரு அசித்தா இருக்காது. அது என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பாம்பு பொதுவா எப்படி இருக்கும், நம்ம பார்க்கிற பாம்பெல்லாம் நீளமா இருக்கு, அஞ்சடி பாம்பு நாலடி பாம்பு இதை சொல்றோம், நீண்ட பாம்பு, ஒரே பாம்பு தான். ஒரு சமயம் நீல வாக்கத்துல பாக்குறோம், நீல வாட்டத்துல பாக்குற பாம்பு, அதே பாம்பு சக்கர ரூபமா மாறுறது, வட்டமா மாறுகிறது, ரவுண்டா இப்படி ஒரு சுத்திக்கிறது, அப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னு சுத்திக்கிறது. இந்த படம் எடுக்கச்சா பார்த்தா தெரியும், நீட்டுன்னு இருந்து படம் எடுக்காது, தன்னுடைய ரவுண்ட் அடிச்சுன்னு மேல ஒன்று படம் எடுக்கும். அது அந்த மாதிரி இருக்கும் இந்த பாம்பு. வசதாக அது உண்மையானது என்ன அம்சம், நீளமா இருக்கிறது அம்சமா, அல்லது குண்டலீகரணம் ரவுண்டா இருக்கு பாருங்க ஒட்டுமா, அதுவா, எது உண்மைன்னு எது சொல்றது, ரெண்டுமே அது சுரூபம் வரதே. ஒரு சமயம் எப்படி இருக்கும்,
ஒரு சமயம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி பிரம்மன்றது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம சொல்லல, சூத்திரக்காரர் சொல்றார், உபயவியபதேசா தைகுண்டலவது அப்படின்னு சொல்றார். உபயவியபதேசாத்து ஐகுண்டலவதும் சூத்திரம் முதல் சூத்திரமே இந்த அதிகரணத்துல ரெண்டுமே உபயோகபதேசம் இருக்கு, பிரம்மமாவும் இருக்கு, அதே மாதிரி அச்சேதனமாகவும் அது மாறுறது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. முதல்ல சதைய சௌமியத மக்ராசி ஏகமேவா திசீயம் அப்படின்னு இருக்கு. பிரம்மமானது சதேவ ஆசீத், ஏகமேவ ஆசீத், அக்ரே ஆசீத், இதம் ஆசீத், அத்விதீயம் ஆசீத், உண்ணா இருந்தது, சத்தா இருந்தது, அத்விதீயமா இருந்தது, இந்த ஜெகத் ரூபமா அது இருந்தது, அக்ரே ஆசீத், சிருஷ்டி சிருஷ்டி பழைய காலத்து சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னுட்டு சொல்லிடுத்து. அதன் பிறகு என்ன எடுத்து, சதைக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயேதி அப்படின்னு அது சங்கல்பிச்சுண்டு தேஜஸா மாறித்து, ஜனமா மாறித்து, பிரதிதியா மாறித்து அப்படின்னு சொல்றது. ரெண்டு உபதேசம் இருக்கு, ரெண்டும் ஓதப்பட்டிருக்கு உபநிடத்துல. அப்படி இருக்கிறதுனால முதல்ல சேதனமா இருந்தது பிரம்மம், அதன் பிறகு அசித்பாவமா வந்துடுச்சு, அச்சேதனமா மாறுறது, தேஜஸா மாறித்து அந்த மாதிரி இதுவா மாறுது, ஜலமாக அந்த மாதிரி பிரதிநிதியா மாறுது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால அதே மாதிரி ஆத்மே வேதகம் சர்வம் அப்படின்னும், இந்த ஆத்மாதான் இந்த பிரபஞ்சமே அப்படின்னு இருக்கு. இவ எல்லா ஸ்ருதியையும் சரி பண்ணணும். அதனால இது ஒரே பிரம்மம், அதுவே நியந்தாவாக இருக்கு, அதுதான் அச்சேதன அம்சமா மாறுறது. அதனால ஒரே பிரம்மத்துல ஒரு அம்சம் இருக்கு, அந்த அம்சம் எப்பொழுதும் அச்சேதனமாக மாறுகிறது, அச்சேதனமா மாறுறது. அது அது எப்படி இருக்குன்னா, காலபேதத்தினால காலத்துல அப்படி இல்லை, ஆனால் சிருஷ்டி காலத்துல அந்த மாதிரி மாறுறது. அதனால சேதனம் என்ன அச்சேதனம் என்னன்னு இருக்குது. ஒரே பிரம்மத்துக்கு ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். இதுக்கு உதாரணம் தான் ஐகுண்டலம், பாம்பு நீண்ட நீண்ட வாட்டிலையும் இருக்குது, குண்டல பாவமும் இருக்கு, சுருட்டிக்கிறது ரெண்டுமே இருக்கு, சுருட்டின்றும் இருக்கு, நீட்டையும் பார்க்கறோம். வேக வேகமா போச்சு சுருட்டின்னு போகாது, நீயா போகும், நீரா போகும். அது அதே உட்காரச்ச நின்று இருக்கச்ச அந்த கூரையில இருக்கும், அதுலாம் இருக்கச்ச அந்த சுருட்டின்னு இருக்கும், அது புட வச்சுட்டு இருக்கு அப்படின்வா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் முதல்ல பரமாத்மா சேதனாம்சமா இருக்கும், அதுக்கப்புறம் அசிதம்சத்தை அடைஞ்சுட்டான். இது பாஸ்கரன் சொல்றது. அது அதுல சுவாரஸ்யம், பாஸ்கர வேதாந்தி என்ன சொல்றாங்கன்னாக்கா, பிரகிருதி பரிணாமத்தை அடைகிறது, பரிணாமம் மாறிண்டே இருக்கும், ஆனால் ஜீவனுக்கு பரிணாமம் கிடையாது அவன் சித்தாந்தத்துல. அதனால பாஸ்கர பட்சத்துல என்னன்னாக்கா, பிரகிருதி தான் பிரம்மத்துக்கு நித்தியமாக ஒரு அச்சேதன அம்சமா இருக்கு. பிரகிருதி தான் பிரம்மத்துல நித்தியமான அம்சம், அச்சேதன அம்சம். இது பாஸ்கர வேதாந்தியினுடைய அபிப்பிராயம். கொஞ்சம் ரொம்ப குழப்பம்லாம் இல்லை, ஒரே பிரம்மம், சிருஷ்டி காலத்துல அது இதுல சேதனமாக தான் இருக்கு, ஆனால் அதனுடைய ஒரு பாகத்துல அச்சேதன அம்சம் இருக்கு நித்தியமாக, அதுதான் பிரகிருதியாக பரிணமிக்கிறது, பிரகிருதியா அதுதான் பரிணமிக்கிறது, அதுதான் அச்சேதன அம்சம். பிரம்மத்தினுடைய ஒரு நித்தியமான அம்சம்தான் அச்சேதனமா மாறுறது. இது பாஸ்கர வேதாந்தியனுடைய அபிப்பிராயம். இது ஒரு பட்சம். இப்படி சொல்ல யாதவ பிரகாசர் அதை ஒத்துக்க மாட்டேன்றார். காரணம் ஏன் அப்படின்னாக்க, ஒரே பிரம்மத்துல அந்த மாதிரி வர முடியாது, ஒரே பிரம்மத்துல அந்த மாதிரி வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னாக்கா, அது சேதனம்,
சேதனத்துல போய் அச்சேதன ஒரு அம்சம் எப்படி சொல்ல முடியும்? எல்லாருமே பரமாத்மாவை விபுன்னு சொல்லிட்டா. பரமாத்மா விபுவா போயிட்டாக்கா, விபுவான பரமாத்மாவில போய் இந்த மாதிரி ஒரு அச்சேதன அம்சம் இருக்கு அப்படின்னு எப்படி பிரிக்க முடியும்? பிரம்மத்தை யாரால பிரிக்க முடியும்? வேதாரத்த சங்கிரகத்துல எம்பெருமானார் ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறார். எனக்கும் நானும் ஒரு யோசிச்சிருக்கேன், ஆனா எங்கிட்ட ஒருத்தர் காங்கிரகம் பண்ணார் அப்ப அது சொன்னது அது ஞாபகம் இருக்கு அவ்வளவுதான். ஏகத்வே சதி நானாத்வம் நானாத்வே சதி சைக்கதா அசிந்தியம் பிரம்மணாரூபம் கஸ்தத்வேதி சுமர்ஹதி அப்படின்னு ஸ்லோகம். அதாவது ஏகத்வே சதி நானாத்வம் ஒன்னா இருக்கும் ஆனா பலவாக மாறிடும். நானா பலவாக இருக்கும் அப்புறம் ஒன்னா மாறிடும். அசிந்தியம் பிரம்மணோ ரூபம், பிரம்மத்தினுடைய ரூபத்தை யாரால அறிஞ்சிக்க முடியும்? கஷ்டத் நேர்ந்தமர்கள் யாராலே தகுதியே கிடையாது மக்கள் தான். அது எப்படிப்பட்டது? பெருமாளை யாரால புரிஞ்சிக்க முடியும்? நீங்க எத்தனையோ விஞ்ஞானிகள், அது வெஸ்டர்ன் சயின்டிஸ்டோ அல்லது பாரதிய சயின்டிஸ்டோ யார் வேணாலும் இருக்கலாம் விஞ்ஞானிகள், அவ எல்லாரும் முடிகிறது கடைசியில அவளும் தெய்வத்துக்கிட்ட தான் முடிக்க வேண்டியது. தெய்வத்துக்கிட்ட தான் முடிக்க முடியும். ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பேஸ்புக்ல கேட்டுட்டு இருந்தேன், ஒரு பொம்பளை இதெல்லாம் சொன்னான். என்னன்னா, இந்த பிரபஞ்சம் வெடிச்சது, அப்படி சதுரித்து, இப்படி பண்ணித்து, அப்படி பண்ணித்து, இத்தனை பிரபஞ்சமா மாறித்து, கோடானு கோடி அண்டங்கள், நமக்கு தெரிஞ்சது இந்த பூமி ஒண்டிதான், எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஒரு ஆண் கட்டணும், ஒரு வீடை கட்டணும்னாக்கா சாதாரணமா 600 ஸ்கொயர் ஃபீட், காஞ்சிபுரத்துல நம்ம ஆண் இருக்கு ஒண்ணு 450 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்டினது, மொத்தமே 600 ஸ்கொயர் ஃபீட் இடமே, அதுல 450 ஸ்கொயர் ஃபீட் கட்டினான். அது ஜூன் மாசம் ஆரம்பிச்சது, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் எனக்கு கொடுத்தா சாவி கொடுத்துதான், செப்டம்பர் அக்டோபர். நான் நவம்பர் மாசம் குடுத்துடம் போயிட்டேன், கிரகப்பிரவேசம் செப்டம்பர் மாசம் பண்ணிட்டேன், ஆனா சில காரியங்கள்லாம் இருந்து பண்ண வேண்டியது, அதெல்லாம் முடிச்சு கிடைச்சி கொடுக்கச்ச அக்டோபர் ஆயிடுச்சு, நவம்பர் மாசம் குடுத்துடம் போயிட்டேன். ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டுக்கே 4 மாசம் 5 மாசம் ஆகுது. இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் எத்தனை மாசத்துல எத்தனை நாள் ஆகும், எத்தனை கோடி வருஷம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிமிஷத்துல முடிச்சுடுச்சாங்க. இந்த 3 நிமிஷத்துல முடியறதுன்றது யாரால முடியும்? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இந்த பிரபஞ்சம் இத்தனை அண்டமா மாறிச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி யாரு என்ன பண்ணா, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, என்னவா இருந்தது? அதுக்கு பாஸ்டாத்ய விஞ்ஞானிகள்லாம் இருக்க பாருங்கோ, வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட், அவளே சொன்னாலாம் தெய்வமே கெட்டின்ட்டாலாமா, வேற என்ன பதில் சொல்ல முடியும்? வேற ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாது. இதான் ஏகத்தேவது ஆனாத்தம் நானாத்தேசதி சேர்க்கத்தா. அவன் சொல்றது எனக்கு பிரமாணம் இல்லை, விஷயம் இதுதான், பகவானுடைய வைபவம் இப்படிப்பட்டது மகாத்யம். கீதையில சொல்ற பெருமாள், இவரு இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னால வியாபிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் என்னால மயா தத்துவம் சர்வம் அவ்யக்த மூர்த்தி நான் வரும், அவ்யக்த மூர்த்தி நான் வந்து என்னுடைய சுரூபம் யாருக்கும் தெரியாது, இந்த பிரபஞ்சம் முழுக்க நான் அந்தரியாமையா இருந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டேன் சொல்லிட்டு பெருமாள் சொல்ற பூத்த பிரத்து பூத்த பாவனா அப்படிங்கிற, நான் பூத்த பாவனன். ஏன்னா அங்க சொல்ற அந்த இடத்துல பூதாத்மா பூதபா பூதபன் அது பூதஸ்தா பூதாத்மா பூத பாவனா, நான் வந்து தரிக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் நான் தரிக்கிறேன், ஆனால் நான் எப்படி தெரிக்கிறேன்னு தெரியுமா? தீர்த்தம் வேணும்னு நம்ம கேட்டோம்னாக்கா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரத்தை தீர்த்தம் ஒண்ணும் தரா நமக்கு. அப்போ அந்த தீர்த்தத்துக்கு ஆதாரம் எது? பாத்திரம். அது மாதிரி நானும் என் உடம்புல எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்கோ, நான் அப்படி தரிக்கல, நான் எப்படி தரிக்கிறேன்னு தெரியுமா? பூதாத்மா பூதபாவம், பூதாத்மான்னாக்கா அங்க பாஷ்யகாரர் வியாக்கியானம் பண்ற மனோமயமான சங்கல்பம்னு அர்த்தம். அதுக்கு பெருமாள் சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் பண்ற. தியோஸ்த சந்திராக்க நட்சத்திரம்
கந்திஷோ பூர்மகோததி வாசுதேவஸ்ய வீரியேன விதிருதானி மகாத்மனா. பூமி, நட்சத்திரங்கள், சொர்க்கலோகம், இந்த பிரபஞ்சங்கள், அதே மாதிரி சந்திரன், சூரியன், அதே மாதிரி சமுத்திரம், எல்லாம் வாசுதேவஸ்ய வீரியேன மகாத்மாவான பரமாத்மாவான இந்திரமானான வாசுதேவன், அவனால எல்லாம் தரிக்கப்படுறது. அவனுடைய சங்கல்பத்தினாலதான் தரிக்கப்படுறது. வீரியேன, அவன் சங்கல்பம், அவன் நினைச்சுட்டான். நிறைய வாட்டி சொல்லிருப்பேன், சத்துத்தலைவன் ஆகியாரும் சுவாமி சாய்க்கிறார், நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்தியங்கள் அனித்தேச்சா உற்பத்தங்களாயும் இருக்கை. நீங்களாம் சிவத்தலை தெரிச்சு வா, எல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் இது சுவாமி சாய்க்கிறது. பயம்பரமான பெருமாள் சொல்றேன், என்னுடைய சங்கல்பத்தினாலதான் நான் தரிக்கிறேன். அப்படிப்பட்ட பகவான், அவனுடைய மகத்துவம், அப்படி விபுவா இருக்கக்கூடிய இந்திரமான் அவனை போய் ஒரு அம்சத்துல அசிதம் செய்யறதுக்குன்னு இப்படி சொல்றேன், அந்த மாதிரி சொல்லாத. வேற என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, யாதவ பிரகாசர் சொல்ற சமுத்திர பேணதரங்க நியாயம், அதாவது என்ன அர்த்தம், பேணம் தரங்கம் முத்புதம். இந்த ஜலத்துல பாத்தீங்கன்னா சமுத்திரத்துல அணவரம் நொரவரம் அந்த மாதிரி முட்டை முட்டையா இருக்கும், ஜலமே முட்டை முட்டையா இருக்கும், நொர முட்டை முட்டையா இருக்கிறது, அலை அடிக்கிறது. சமுத்திர தோற்றம் பார்க்கலாம், பார்க்கச்ச என்ன சொல்றான், ஐ அலை வருது, ஆனா நொர எவ்வளவு இருக்கு பாரு, எவ்வளவு இந்த இடத்துல முட்டை முட்டையா இருக்கு பாரு அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இத்தனையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனா ஒரே சமுத்திரம் தான். ஒரே சமுத்திரத்துல இந்த மூணு இருக்கு, அலைன்றது ஜலம் தானே அலையா வருது, அந்த காத்தினுடைய வேகத்தினாலையும் ஆழம் அதிகமா இருக்கிறதுனாலையும் அது அப்படியே பிறகு பிறகு வருது. அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிச்ச நுர வருது முட்டை வருது எல்லாம் உண்டுமே உண்டாச்சே, ஒரே சமுத்திரம் தான். அந்த சமுத்திரத்திலேயே இந்த மூணு வருது. அதே மாதிரிதான் சன்மாத்திரமான பிரம்மம், அந்த பிரம்மத்துல ஈஸ்வரன் சேதனம் அசேதனம் இந்த மூணு வருது அப்படின்னு யாதவ பிரகாசால் சொல்ற. யாதவ பிரகாசருடைய திருவுள்ள அப்படி இருக்கு, பாஸ்கர் பெரிய வேதாந்திகள். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு வந்து தத்துவங்கள்ல விரோதம் இருக்கு, கண்டனம் பண்ணிடுவோம் தத்துவங்கள்ல, நாம கண்டனம் பண்ணுவோம். ஆனால் அவளுடைய ஞானத்துல நம்ம தப்பு சொல்லக்கூடாது இல்லையா. எல்லாரும் எப்பேற்பட்ட வேதாந்திகள், பெரிய வேதாந்திகள். அதனால அவளுடைய வேதாந்தம் ஒரு படிப்படியா வருது, அவ்வளவுதான். அதனால யாரையுமே நம்ம வந்து தூஷிக்க வேண்டாம், மதத்துல முண்டி தூஷணம் இருக்கணும். ஆச்சாரியாலை யாரையுமே தூஷிக்க கூடாது, யாரையுமே தூஷிக்க கூடாது. அதனால அவளோட சேரவும் வேண்டாம், அவளை தூஷிக்கவும் வேண்டாம், விலகி வந்துருங்க. நேற்று கூட சொன்ன பாருங்க, அது உங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம், சில விஷயங்கள் நேற்று நான் சொல்லிட்டேன். அதனால இப்ப என்னன்னாக்க, யாதவ பிரகாசர் இப்படி சொல்றேன், ஒருத்தர் என்ன சொன்னார், பாஸ்கரர் அச்சேதனம்னு ஒரு அம்சம், அது எப்பொழுதுமே பரமாத்மா கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னேன். இன்னொருத்த அது ஒத்து வராது, சரி என்ன அது சரியில்லை, ஏன்னா ரிபுவான ஆத்மாவால அதெல்லாம் பிரிக்க கூடாது, அதனால அது சொல்லாத. வேற என்ன சொல்லணும் அப்படின்னு, இந்த பேணதரங்க நியாயம், பேணதரங்க புத்தத நியாயம் அப்படின்னு சொல்றான். அந்த நியாயத்தினால சன்மாத்திரமான பிரம்மமே இந்த மாதிரி மாறிடுத்து. ஏற்கனவே அம்சாதி இனத்தை சேவிச்சிருக்கோம், நான் சொல்ற கேளு, அத்வைத மதம், பாஸ்கர மதம், சன்மாத்திர பிரம்ம மதம், யாதவ பிரகாச மதம், எல்லாத்தையுமே கவனம் பண்ணிருக்கேன். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுன்னுட்டு யாதவ பிரகாசருடைய திருவுள்ளமா இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பட்சி வரலாம், பொதுவா ஏதோ ஒரு மதம் அவ என்ன சொல்றான்னாக்கா, இது ரெண்டுத்தையும் ஒத்துக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு சன்மாத்திரமே பிரம்மம் அதுவே இந்த மூணா மாறுதுன்னாக்கா, பாஸ்கர பட்சிக்கு என்னென்ன தோழன் சொன்னியோ
அதெல்லாம் உனக்கும் வந்துருமே. பிரம்மந்தான் சேதனம், பிரம்மந்தான் அச்சேதனம், பிரம்மந்தான் ஈஸ்வரன் சொல்லணும். அப்படி சொன்னாக்கா என்ன எடுத்தோ, அச்சேதன தர்மம் பிரம்மத்துக்கு வந்துடும், சேதன தர்மம் பிரம்மத்துக்கு வந்துடும். ஈஸ்வரன்றது யாரு, பரமாத்மாவா வேற ஒத்தனா, இத்தனைலாம் கேள்வி வரும். அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வேன்? அதனால் வாதம் பிரதிவாதம் ஏறிண்டே போகும். அதனால அந்த பட்சமும் ஒத்துக்கல. அதுக்கு பத்தில வேற ஒரு பட்சம் ஒத்துக்கலாம் அப்படின்னு அவ சொல்ற. வேற என்ன பட்சம் அப்படின்னா, ஏகஜாத்திய திரவியத்தை ஒத்துக்கிறோம். ஏகஜாத்திய திரவியத்தை வச்சுருந்தோம்னாக்க அப்போ அந்த ஏகஜாத்திய திரவியத்தை இட்டு எல்லாத்தையும் ஒன்னா சொல்றது லோகத்துல வழக்கம் உண்டு இல்லையோ. உதாரணம் பாருங்க, பசுமாடுலாம் போயிருக்கு, நிறைய பசுமாடு போகுது. நிறைய பசுமாடு போகச்ச அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் பார்த்துச்சு, மாடு போறது யாரு என்னடா போறது இங்க, பசுமாடு போறது அப்படின்னு சொல்லலாம். நிறைய மனுஷர் போறார், ஒருத்தன் குள்ளமா இருப்பான், ஒருத்தன் ஹைட்டா இருப்பான், ஒருத்தன் குண்டா இருப்பான், எப்படி இருப்பான், ஆனா மனுஷர் போறார். அங்க என்ன எடுக்கணும், மனுஷத்துவ ஜாதி, கோத்துவ ஜாதி. ஒரு ஜாதியை எடுத்துதான் பேசுவோம், அந்த ஜாதியை எடுத்து பேச வஸ்துக்கள் வேற வேறையா இருக்கும், ஆனால் அந்த ஜாதியை இட்டு பார்க்க எல்லாம் ஒண்ணு மாதிரி தெரியும். எல்லாம் ஒண்ணு வசதா ஒன்னே இல்லை, வேற வேறதான். வேற வேறையா இருந்தா கூட அந்த ஜாதியை இட்டு பார்த்தாக்கா எல்லாம் ஒன்னாதான் தெரியும். அந்த மாதிரி பாருங்க, நம்ம பெருமாள் பிராட்டியை பத்தி சொல்லச்ச ஏகதத்துவம் விபோதிதம் அப்படின்னு தெளிவா சொல்லிருக்கா. ஏகதத்துவம் விபோதிதம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே தத்துவமா ஆன மாதிரி அழைச்சாலாம். துவந்தம் அந்யோன்ய லட்சியம் அப்படிங்கிற தேசிகன், துவந்தம் பிரிக்க முடியாத துவந்தம். நித்திய வேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி அப்படின்னு விஷ்ணுபுராணம் சொல்றது. ஜெகன் மாதா இருக்காளே நித்தியில, எப்பொழுதும் நித்தியமா இருக்கா விஷ்ணுவாகு. விஷ்ணுவுக்கு பிரிக்க முடியாத அனபாயினி, பிரிக்கவே முடியாதான். அந்த மாதிரி இருக்காவா? அந்த உதாரணம் என்ன சொன்னா, அனன்யா பாஸ்கரேனாம் அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தா. ஒரு சூரியனையும் சூரியனுடைய பிரகாசத்தையும் பிரிக்க முடியுமா? ஆனா ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும், ரெண்டு வெவ்வேறு தான் ஆனா ஒன்னா இருக்கும். அந்த மாதிரிதான் நானும் பெருமாளும் பெருமாளே சொல்றேன். நான் சீதையோட பாஸ்கர் என பிரபாயத்தா, நாங்க பிரிக்க முடியாது, எங்க ரெண்டு பேரும் சொல்றா. அதனால இந்த மாதிரி விசேரண சேஷி பாவம் மாதிரி அதுக்கு உதாரணமே அப்படிதான் சொல்றா. சந்திரன் சந்திரிகை, சந்திரன் அப்படின்னா நிலா, சந்திரிகைனாக்கா அதனுடைய கதிர், அதனுடைய பிரகாசம் ஒளி. இப்போ இது ரெண்டும் வேற வேற தான், ஆனா ரெண்டும் சேர்ந்தான இருக்கு, ரெண்டும் ஒன்னாவே லோகத்துல விவகரிக்கிறமே. நான் புத்தகம் எடுக்கணும், எனக்கு வழக்கு போடுறேன், புத்தகத்தை எடுத்துக்கிறேன். புத்தகத்தை எடுக்கிற சமயத்துல புத்தகத்தை எப்படி எடுத்த நீ அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். நான் என்ன சொல்றேன், வழக்கு வச்சுன்னு எடுத்தேன், லைட்டை போட்டேன் எடுத்தேன். உண்மையிலேயே லைட்டால் எடுத்தானா, அதோட பிரகாசத்தால் எடுத்தானா? லைட்டோட பிரகாசத்தால் தான் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த விளக்கினுடைய கிரணங்கள் இருக்கு பாருங்க, அந்த கிரணங்கள் வந்து வியாபிச்சிருக்குது. எந்த அறையில நாம எடுக்கிறோமோ அந்த ரூம்ல வியாபிச்சிருக்குது. அந்த வியாபிச்சிருக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாருங்க, ஒரு தீபத்தை ஏத்துறீங்க, ஒரு விளக்குல ஒரு ரூம்ல அதை வைக்கிறீங்க, சின்ன ரூம். அப்ப அந்த சின்ன ரூமுக்கு பிரகாசமா இருக்கும் அந்த வழக்குனால. அதே அந்த வழக்க பெரிய கூடம், கூடத்துல கொண்டு போய் வச்சிருக்கீங்க, அப்ப பாருங்க பக்கத்துல இருக்கிறதான் பிடிச்சுன்னு தெரியும், தூரத்துல இருக்கிறதா எங்கேயோ தெரியும். தூரத்துல இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியாது, அப்படி தெளிவா தெரியவே தெரியாது. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அந்த வெளிச்சம் போக மாட்டேங்கிறது. இதை நம்ம பார்த்தோம்னா இருக்கும். அதனால ஒரே தீபமும் தீபத்தினுடைய பிரகாசமும் ஒளியும்
ரெண்டும் ஒரே ஜாதி தான். அந்த ஜாதியை கொண்டு இங்க பார்க்கணும், ஜாதியை கொண்டு பார்க்கணும். எப்படி அப்படின்னா, சந்திர மாதிரி பிரம்மன் இருக்கு, சந்திரனுடைய அதுக்கு சுபாவம் என்ன, பிரகாசம். அந்த பிரகாசமானது எப்படி அதுக்கு தர்மமா இருக்குதோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இந்த பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது தர்மமா இருக்கு, தர்மமா இருக்கு அப்படின்னுட்டு ஏகஜாத்தியம் சொல்லுது. ஏகஜாத்தியத்துவம் அவன் சொல்ற என்ன அப்படின்னாக்கா, பிரகிருதிக்கும் பிரம்மன் பேரு ஏற்கனவே சொல்றோம். பிரம்மன்னா எத்தனையோ அர்த்தம், பிரம்மன்னா பரமாத்மான்றது தான் முக்கிய அர்த்தம், முக்கிய அர்த்தம் பரமாத்மா. நீதி சொல்றதெல்லாம் உபச்சாரம். ஆரம்பத்திலேயே சொல்ற, ஸ்வரூபேன குணைஸ்ய யத்ர அனதிகாரியம் ஸ்வஸ்ய முக்கியோர்த்தஹ சதுர்வேத்ரயே வேதஜ்ஞாதா கர்மபூதம் பிரம்ம அப்படின்னு சொல்றாரு. பிரம்மன் தான் அதுல, பிரம்மன் தான் அங்க இதுவா இருக்கு முக்கிய அர்த்தம். மீதி அர்த்தம் எல்லாம் இருக்கே லோகத்துல என்ன, அநேகார்த்த கல்பனா யோகா பகவத் சப்தவத்து, அநேகார்த்தம் கல்பிக்க கூடாது, அது ஒரு நியாயம் உண்டு. சகிரு உச்சரித சப்தா சகிருதய வார்த்தம் கமயத்து, ஒரு வாட்டி ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணணும் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த சப்தம் ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கும், ஒரு அர்த்தத்தை தான் சொல்லும். அது என்ன பண்ணா, காமானையன்னா என்ன சொல்றா, காமானையன்னா ஒரு சேவகன் கேட்டுனா நேர போய் என்ன பண்ணா, பசுமாட்டை எடுத்துட்டு வந்துட்டான். இன்னொரு சேவகன் என்ன பண்ணா, ரிஷபத்தை எடுத்துட்டு எழுத மாட்டேன், காலைய மாட்டேன். இப்ப பாருங்க, காம் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு அர்த்தமும் உண்டு. அதாவது புருஷ பசுவின்னு சொல்லும், புருஷ அதாவது கால மாட்டின்னு சொல்லும், அது மாதிரி அந்த கரவை மாட்டின்னு சொல்லும். இப்போ ஒரே சப்தம் தான் பிரயோகம் பண்ணோம், ஆனால் ரெண்டு சேவகன் கேட்டுட்டோம். ஒரு சேவகன் என்ன பண்ணா, எடுத்து வந்துட்டான் கால மாட்டை, இன்னொரு சேவகன் பசு மாட்டை எடுத்து வந்துட்டான் கரவை மாட்டை. அதனால இதுதான் ஒரு வாட்டி தான் சொன்னது, ஆனால் கிரகிச்சவன் ரெண்டு பேர், அதனால அர்த்த பேரும் வந்துருச்சு. ஆனால் ஒத்தனை இருந்தான்னு வச்சுக்கோங்க, காம் ஆணையன்னாக்கா எத்தனை சொல்லலாம், காம்னாக்கா என்ன அர்த்தம், பூமிக்கு பேரு, காம்னா ஐஸ்வர்யத்துக்கு பேரு, காம்னாக்கா வேதத்துக்கு சப்தத்துக்கு பேரு, காம்னா பசுமாட்டுக்கு பேரு. ஆனால் நாலத்தையும் எத்தனை வர முடியுமோ, ஒரே அர்த்தத்தை தான் கிரகிக்க முடியும். இப்போ பாருங்க, ஒரு சப்தத்தை ஒரு வாட்டி சொன்னா ஒரு அர்த்தம் தான் வரும், அது கிரகிக்கிறவன் ஒத்தம் தான், அவன் ஒண்ணு தானே எடுப்பான். இப்ப பிரம்மான்னு சொன்னாக்கா இந்த பிரம்ம சப்தத்தின் முக்கிய அர்த்தம் பரமாத்மா, அதுதான் கிரகிக்கணும். இந்த பகவத் சப்தத்தின் நம்ம உபநிடத்தெல்லாம் பார்த்தானே போறோம், பகவானே பகவானேன்னு கூப்பிடுவா, ஆச்சாரியரை கூப்பிடுச்ச பகவானே பகவானே அப்படின்னு சொல்லுவா, பகவ பகவ அப்படின்னு வரும். பகவான் சொன்னாக்கா ஆச்சாரியர் பகவான் இல்லை, பகவானுக்கு சமமானவர் அர்த்தம். காஞ்சிபுரத்துல ஒரு பார்பர், அவன் நம்ம கிட்ட அவ்வளவு விசுவாசம், நான் போன் பண்ணுவேன் இத்தனாம் தேதி வரைய பண்ணி ஒண்ணு எனக்கு அப்படின்ட்டு, அவன் அழகா பேசுவான், பகவானே நாளைக்கு கரெக்டா வந்துடுறேன் பகவானே அப்படின்னு, அவ்வளவு நம்ம கிட்ட விசுவாசம். ஏன்னா பிராமணாக்கா அவன் சொந்த வாழ் பகவான்லாம் ஆச்சாரமா இருப்பா, ஒழுக்கமா இருப்பா, ரொம்ப நல்லவா, அதனால பகவான் பகவான் சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் உபச்சாரம், உபச்சாரத்துக்கு வந்து சொல்லப்பட்டது. அது மாதிரி இந்த பிரம்மாண்ட ஒரு சப்தம் இருக்கு பாருங்க, இது உபச்சாரத்துல பிரகிருதியை கூட சொல்லும், இது நம்ம சித்தாந்தம். ஏன்னா பிரம்ம சப்தம் அப்படின்னுட்டு வேத அதிகரணத்துல பார்த்திருக்கோம், இரண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம் முதல் அதிகரணத்துல ஒரே பிரம்ம சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. இதுல நம்மளும் ஒத்துக்கிறோம் பெருமாளுடைய அம்சம்தான். இப்ப சொன்னானே சந்திரன் சந்திரிகை, சந்திரன் சந்திரிகைன்னு சொன்னான் பாருங்க, சந்திரன் சந்திரிகைன்னு சொன்னானே சந்திரனும் அதனுடைய பிரகாசம் பண்ணிட்டு, அவன் பட்சத்துல பிரகிருதி கூட ஒரு அம்சம்னு சொல்லிட்டான். நமக்கு அப்படித்தான், என்ன பேதம்,
அப்படின்னாக்க பிரகிருதி திரவியம் இருக்கே அது கூட பிரம்மசத்துவத்தான் சொல்லப்படணும். அதனால ஒரே ஜாத்திங்கிறான் பிரம்மமும் இந்த பிரகிருதியும் ஒரே ஜாத்தி ஏகஜாத்தியமா இருக்கு. ஏகஜாத்தியம் இப்படியானால் சந்திரம் சந்திரனும் பிரகாசிக்கிறது. சந்திரனுடைய குணம் இருக்கே ஒளி அதுவும் பிரகாசிக்கும். ரெண்டுமே பிரகாசிக்கிறது, ரெண்டுமே பிரகாசிக்கிறது, ரெண்டும் பிரகாசிக்கிறது. பிரகாசங்கிற ஒரு ஜாத்தியில் இருக்குது. அதே மாதிரி இங்க பிரம்மோன்னு ஒரு சப்தம், அந்த சப்தத்தினால இந்த பரமாத்மாவும் கிரகிக்கப்படுறான், பிரகிருதியும் கிரகிக்கப்படுறான். இந்த பிரகிருதியானது பிரம்மத்துல அது அம்சமா இருக்கு. ஏன்னா ஏக ஜாத்தியத்துவார் ஒரே ஜாத்தியமா இருக்கு, ஒரே ஜாத்தி ஐகஜாத்தியம். அதனால அவ அது சொல்றாது, அதனால அது சொல்றது. அது அதுதான், அது எப்படி சொல்றா தெரியுமா? போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத். ஒரே பிரம்மம் தான். எப்படி இப்படி இருக்குது? போக்தாவா இருக்கும், போக்யமா இருக்கும், பிரேரிதாவா இருக்கும். போக்தா ஜீவன், போக்யம் பிரகிருதி, பிரேரிதான்றது இது ஈஸ்வரன் நேம்தா. இந்த மூணு மாதிரி மூணுத்தையும் தெரிஞ்சின்றது. இந்த மூணுமே த்ரிவிதம் பிரம்மமேதத்து. இந்த மூணுமே பிரம்மமா இருக்கு, பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுறது. அப்படின்னுட்டு ஒரே பிரம்மத்துல போக்திருத்தம் போக்கியத்துவம் பிரேரித்துவம் மூணு விதம் அங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றது. அதனால இந்த மாதிரி ஏகஜாதியத்துவம் இப்போ இப்படி சொன்னதுனால இந்த கிரமத்துல பாருங்கோ, இந்த கிரமத்துல. அதனால பாஸ்கரர் சொன்னதும் வேண்டாம், யாதவ பிரகாசர் சொன்னதும் வேண்டாம். இந்த மாதிரி ஏகஜாத்தியமா பாருங்க, ஒரே பிரம்மசப்தத்துக்கு மூணு அர்த்தமும் உண்டு. இப்படி பேதம் சொன்னதுனால ஒரே ஜாத்தியா இருக்கு. அந்த பிரம்மசப்தத்தினால் சொல்லப்படுற ஒரு ஜாதி, அது பரமாத்மாவையும் சொல்லும், ஜீவனையும் சொல்லும், அச்சேதனத்தையும் சொல்லும். இப்படி சொன்னதுனால இதுதான் அம்சாம்சி பாவம் அப்படின்னுட்டு மூணாவது பக்ஷி ஒத்துக்க சொன்னான். இந்த மூணுத்தையுமே ஒத்துக்க மாட்டேன் சுப்பிரகாரர், அது தவறது. நீங்க எப்படி சொன்னாலும் இது தோஷத்தை தான் கொடுக்கும். அது உங்க விரோதமே வரும் இப்போ. ஏன் அப்படின்னாக்கா, இந்த உலகத்துல ஒரு வாக்கியம் வருது, கௌசிகி வருது ஞாபகம், அதுதான் நினைக்கிறேன். அங்க வரச்சே யதா சைந்தவகணா அனந்தரோ பாஹ்யா கிருஷ்ணா வசகணேவ தபாயமாத்மா அனந்தரோ பாஹ்யா கிருஷ்ணா விஞ்ஞானகணேவ பிரஜானகணேவ. இந்த உதாரணத்தெல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கணும். அழகான உதாரணம் சொல்றது இந்த வாக்கியம், ஓரிடத் வாக்கியம். என்னென்ன உப்பு கட்டி இருக்கு பாருங்கோ, உப்பு கட்டி அதாவது சைந்தவகணம். சைந்தவகணம்னா என்ன? சிந்துன்னா சமுத்திரத்துக்கு பேர். அதுலேருந்து தானே வந்தது உப்பு கட்டி. இந்த சைந்தவம் இருக்குது, கட்டியா இருக்குது, அது உப்பு கட்டி. அது என்னது? அனந்தரோ அபாக்கியா, வெளியில உள்ள ரெண்டுத்திலையுமே ஒரே ரசம்தான், ஒரே ரசம்தான். மேலே எடுத்து வச்சுன்னு வாயில போட்டுனாலும் உப்பு கரிக்கும், அதை உடச்சி உள்ளுக்குள்ள இருக்கிற பாகத்தை எடுத்து வாயில போட்டாலும் உப்பு கரிக்கும். பாஷ்யக்காரர் ரொம்ப அழகா உதாரிக்கிறார் அது நாலாம் அத்தியாயத்துல. எப்படி அப்படின்னாக்கா, மொத்தம் மாம்பழம் சாப்பிட்றான். மாம்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சில மாம்பழம் தோல் கூட கிட்டிட்டு இருக்கும். ஆனால் திருப்பதி பக்கம்லாம் பேனிஷா மாம்பழம் பேரு, பங்கனப்பள்ளின்றாது. எல்லாம் நம்ம எல்லா ஊர்லயும் கிடைக்கிறது அது, மொழா இருக்கும் அது. அது தோல் கொஞ்சம் கசக்கும். அவள் எல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா தோலை சீவிடுவா. தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாம்பழம் மாம்பழ சதவண்டி இருக்கு பாருங்க, அதை உண்டி அழகா இதில் பண்ணிவிடுவா, திருத்தி போடுவா. இல்லைன்னா சிப்ஸ் சீவிடாளே அதில் சீவிடுவா. சீவிட்டு
அது நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா அப்படியே பாலில் கிடைச்சி சாப்பிடுவோம். தவிக்காடெல்லாம் என்ன மிக்சியில போட்டு இன்னும் சர்க்கரையை போட்டு என்ன இது பண்ணுவோம், பால் சர்க்கரை அந்த மாம்பழம் இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு உருட்டு விட்டுவோம். 12 நாட்கள் மாம்பழம் ஜூஸ் அற்புதமாக இருக்கும். அந்த இது அது மா கடையில் வைக்கிறாளே இன்னும் ஒன்று அந்த ஒரு பேக்கெட்டில் இருக்கும், அதெல்லாம் கெமிக்கல் சேர்ப்பா. இது அப்படி இல்லை, ரொம்ப அழகாக நல்லா இருக்கும். அது இப்போ பாருங்கோ, ஏன் தோலை போடலவா, தோல் கசக்கும், தோல் கசக்கும். அது ஒரே பழம்தான், தோல் கசக்கிறது. பழத்தினுடைய சதைகள் மேலே இருக்கிறதெல்லாம் திசிச்சுன்னு இருக்குது, அந்த கொட்டையில் ஒட்டின்னு இருக்கும் பாருங்கோ, அதெல்லாம் கடிச்சோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த கொட்டையில் ஏராளமாக பல்லுதுன்னா அப்படியே கூசும் பல்லு. அதுக்கப்புறம் அதை உடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ மாம்பழ குழம்பு ஆகும், அந்த மாம்பழ குழம்பு அந்த கொட்டையை கடிச்சு அதில் பருப்பு சாப்பிடும். அந்த பருப்பு ஆனது வயிற்று வலிக்கு தான் ரொம்ப நல்லது, வயிற்று வலிக்கிற தோஷம் நீங்களும் போயிடும் அப்படின்வா. அது கசக்கும், கசந்தா கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால எதுவும் சொல்லுவேன், ஒரே பழத்தில் எத்தனை ருசி பேதம் இருக்கு. நான் சொன்னால இது பாஷகார சாய்க்கிறது, ஆம்ராதி மாம்பழம் முதலாளிகள்லாம் சாப்பிடுச்ச தோல் ஒரு மாதிரி ருசி இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ருசி இருக்கு இல்லையா. ஆனால் அத மாதிரி இந்த உப்பு கட்டியில இருக்காது. அத மாதிரி எம்பிரமான் இருக்கானே ஆத்மஸ்வரூபம், அது கிருஷ்ணா. விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவ உப்பு கட்டி எல்லா இடத்துலையும் எப்படி அவையே துவர்க்கும் கறிக்கும், அத மாதிரிதான் பெருமாளுடைய சுரூபம் இருக்கும்போது ஸ்வரூபம் உள்ள வெளியில எல்லா இடத்துலையும் விஞ்ஞான கணக்கும் ஞானிக சுரூபம் அப்படி இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கணக்க இந்த மூணு பட்சம் பாஸ்கரோ யாதவ பிரகாசால் சொல்றதோ இன்னொரு பட்சம் ஒருத்தர் சொல்றதோ இந்த மாதிரி சொன்னாக்கா இந்த ஸ்ருதியே அடிமை. ஒரு பிரகிருதியும் ஒரு பரமாத்மாவையும் ஒன்னா சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி புத்தி வந்தது, அந்த மாதிரி சொல்லலாமா? ஏன் பரமாத்மா எங்க, இது எங்க, இந்த அச்சேதனம்ன்றது அதை எப்படி சொல்லலாம், அது சொல்லக்கூடாது. அனந்தரோ பாக்கியாக கிருஷ்ணா இதெல்லாம் இருக்கு. அதனால இன்னொன்னு அச்சிதம்சம் நித்தியமா இருக்குன்னு நீ சொன்னியானாக்கா, ஆகஜ தன் மாத்திரம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம ஞானீக சுரூபம் சொல்லியிருக்காங்க, சத்தியக சுரூபம் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிச்ச அச்சேதனத்துக்கு அச்சேதனம் கூட பிரம்மத்தில் அம்சம் தேனி நித்தியமா அம்சமா இருக்கு, அல்லது பேனதரங்க நியாயம் சொல்லியே அல்லது ஏகஜாத்தியம் சொல்றியே இதெல்லாம் சரியா இருக்குமா? அது மட்டும் இல்ல, நியந்திரத்துவாக சர்வ வியாபித்தம் இருக்கிறது. ஏன்னா இப்ப பிரகிருதி தானே பிரகிருதியா மாறுறதுன்னு நீ சொல்ற, பாஸ்கர வேதாந்தி சொன்னார் பிரகிருதி பரமாத்மாவோட ஒரே ஒரு அம்சம் பிரகிருதி அச்சேதனம், அது மாறுறது அப்படின்னா சர்வ நியந்தா பகவான். அப்ப அந்த பிரகிருதி அம்சம் இருக்கே அதுக்கு நியந்தாவா இல்லையா? அதுக்கு நியந்தா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாக்க சர்வ நியந்திரத்துவம் போயிடுமே, சர்வ நியந்திரத்துவம் போயிடும். அதை அங்கீகரிக்கிறியா? சர்வ நியந்திரத்துவம் இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது, அது விரோதம் வந்துடுறது. சர்வ வியாபித்துவம் இருக்கு. ஏன்னா இது அச்சேதனாக்கா பரமாத்மா பூர்ணமா வியாபிச்சிருக்கான், எல்லாருமே வியாபிச்சிருக்கான் அவன், எல்லாத்தையும் எந்தனமான் வியாபி இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா அச்சேதன அம்சம் உள்ள போகாதே, அதுதான் பரிணாமம் போயிடுச்சு, அது பரிணமிச்சு ஒரு பிரபஞ்சமா மாறிபடுத்து, அதுக்குள்ளதான் இவன் மாறியிருக்கான். அது மட்டுமா ஜோதியம் ஸ்ரீ விஷ்ணு புவனானி விஷ்ணு அப்படின்னுட்டு இது சொல்றக்கு ஈஸ்வரன் கிட்ட அபேதம் சொல்றது, ஈஸ்வரன் அபேதம் அங்க இருக்கு. ஆனா அதெல்லாம் சமான அதிகம் சொல்லணும், சரீராத்மாதான் சொல்லணும், அது சன்மாத்திரத்து சொல்லவே முடியாது, சன்மாத்திரத்தை அங்க சொல்ல முடியாதே.
நீ கணக்கா அத மாதிரி சொன்னியானாக்கா உன் பட்சத்துல விரோதம் வந்துடும். ஏன்னா பிரம்மமே தானா மாறாதது. அதனால இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, என்ன சொல்ல போற கடைசி சூத்திரம் அப்படின்னு சூத்திரம், பரமாத்மா கிட்ட விசாரம் கிடையாது. விசாராத பரமாத்மா கிட்ட போய் விசாரம் இருக்குன்னு சொன்னேனாக்கா அது ஸ்ருதி விரோதம் வந்துடும். அதனால பிரம்மமே மாறுறது, பிரம்மமே ஈஸ்வரனா மாறித்து, பிரம்மமே ஜீவனா மாறித்து, பிரம்மமே பிரகிருதியா மாறித்துன்னு சொல்லக்கூடாது. திரிவிதம் பிரம்மமேதுன்னா கூட சரிதாத்ம பாவத்தை தான் அது நானும் பிரம்மம் நீயும் பிரம்மம் சொல்ல என்ன அர்த்தம். அந்தர்யாமியா எம்பிரமான் இருக்கான், அந்தர்யாமியா எல்லாருக்கும் எம்பிரமான் இருக்கான். அதனால தோஷம் 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 சொல்லக்கூடாது, அந்த மாதிரி வரவே கூடாது. அதனால அந்தர்யாமித்துவத்தை வச்சுன்றதான் இங்க சொல்லணும், சரீராத்ம பாவத்தை வச்சுன்னா சொல்லணும், விசேஷ விசேஷ பாவத்தை வச்சுன்னா சொல்லணும். அதுதான் அம்சாம்சி பாவம். அம்சாம்சி பாவம் எப்பொழுதுமே அம்சமா சேதனமும் அச்சேதனமும் இருக்கு. எம்பெருமானோ எப்பொழுதும் அம்சியா தான் இருப்பான், அவன் யாருக்குமே அம்சமா ஆக மாட்டான். அதனால இந்த மூணு பட்சம் நீ சொன்னேன், மூணு பட்சம் விரோதமானது, அதை ஏத்துக்கவே கூடாது, அது இங்க சரியன்ன அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, கஸ்மின் நித்யோசிதம்சோ விவித விகிருதிமான் பிரம்மணி தியாகுரேகே பிரேணாதி நியாயதோன்யே சதி விகிருதி வசாத் ஞாஜ்ஞ சர்வஜ்ஞ பாகா சந்திர ஜோஸ்னாதினியா கதிசிதிக ஜகத் பிரம்மணோரைக ஜாத்தியம் சர்வேதே சர்வவேத ஸ்வரச கதிகதே அத்ர வித்ராசனியா. கஷ்டத்து ஒரு வேதாந்தி சொல்ற, என்னன்னு சொல்ற, அச்சிதம்சா நித்யா எப்பொழுதுமே நித்தியமா இருக்கு. ஒரு அம்சம், ஒரு அச்சித அம்சம், அச்சேதன அம்சம் நித்தியமா இருக்குது பரமாத்மாவுக்கு அப்படின்ட்டு. அது இந்த கஷ்டத்தின ஒத்தர் இல்லை, கஷ்டது ஒரு அம்சம், ஒரு ஏதோ ஒரு அம்சம் நித்தியமாக அச்சேதன அம்சமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கும், அது விவித விகிருதிமான் பலவிதமான விகாரங்களை உடையது, விவிதமான விகாரங்களை உடையது. அப்படிப்பட்ட ஒரு அச்சேதன அம்சம் இந்த பிரம்மத்துல, பிரம்மணி பிரம்மத்துல ஒரு அச்சேதன அம்சம் கஷ்டம் அஸ்தி இது ஏகே ஆகு. பிரம்ம பாஸ்கர வேதாந்திகள் இதெல்லாம் அப்படி சொல்றாவா, இது பாஸ்கர வேதாந்தி. அப்புறம் யாதவ பிரகாசர பட்சம் அந்யே இன்னும் சில பேர் சொல்றா, பேனாதி நியாயத்தா பேனாதி நியாயத்தா, இந்த பேனம் அப்படின்னா நிறைய சொல்றது, புத்பதோன்ன முட்டை முட்டையா வரும் சொல்றது, தரங்கோன்னாக்க அலைய சொல்றது, மாதிரி கூட இருக்கலாம் ஏதோ ஒண்ணு, பேன தரங்க புத்பத நியாயம் அப்படின்னு சொல்றா. ஒரு சமுத்திரத்துல புத்பதங்கள் இருக்கும், இது இருக்கும், பேனம் இருக்கும், தரங்கம் இருக்கும், இது அத்தனையுமே. அது இந்த மாதிரி மூணு அம்சங்கள் அத மாதிரிதான் ஒரே பிரம்மத்துல விகிருதி வசாத்து விகாரம் அடைகிறது. பிரம்மத்தினுடைய ஒரு சக்தியானது விகிருதி சக்தின்னு நம்ம சொல்ற பரமாத்மா கிட்ட ஈஸ்வர சக்தி, சேதன சக்தி, அச்சேதன சக்தின்னு இருக்கு, விகாரத்தை அடைகிறது. அடையச்ச அஜ்ஞ சர்வஜ்ஞ பாகான், ஞ அப்படின்னாக்கா ஜீவன், அஜ்ஞ அப்படின்னா அச்சேதனம், சர்வஜ்ஞன்னாக்கா ஈஸ்வரன். இந்த மாதிரி மூணு பாகங்களை அவைகள் அடைகிறது. மூணு பாகங்களை அடைகிறதுனால இந்த மாதிரி சன்மாத்திரமே
உண்மையிலேயே இருக்கிறது சன்மாத்திரம். அந்த சச்சப்தவாத்தியமான பிரம்மம் இருக்கே, அதனுடைய மூணு அம்சங்கள் தான், மூணு சக்திகள் தான் ஒரு ஈஸ்வரனாகவும் சேதனமாகவும் அச்சேதனமாகவும் மாறுறது விகாரத்தினால அப்படின்னு அவ சொன்னான். அப்படியெல்லாம் சொன்னாக்க ஒரு பிரம்மத்துக்கு போய் விகாரங்கள் சொல்லக்கூடாது. விபுவான பிரம்மத்துல ஒரு அச்சேதன அம்சம் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, அதனால அது வேண்டாம் அப்படின்னுட்டு. மூணாவது பட்சம் சந்திர ஜோஸ்னா அதி நித்யா, சந்திரன் என்ன அதனுடைய ஜோஸ்னா, ஜோஸ்னாக்க சந்திரனுடைய கிரணம், தீபம் அதனுடைய ஒளி, சூரியன் அதனுடைய பிரபை, இப்படி ஆதிசப்தமாக எடுத்துக்கணும். அது மாதிரி பசு கோ இருக்குது, கோவனுடைய ஜாதி கோத்து ஜாதி, பசுமாடு அதனுடைய தர்மம் கோத்தம் ஜாதி, இது மாதிரிலாம் எடுத்துக்கணும். அதனால சந்திர ஜோஸ்னாதி நித்யா இக இந்த அம்சாந்தி பாவத்துல கருதிது. சில பேர் ஜெகத் பிரம்மனோ ஐக்கிய ஜாத்தியம், ஜெகத் என்ன பிரம்மம் என்ன, அதாவது பிரபஞ்ச பிரகிருதி என்ன பிரம்மம் என்ன, பிரகிருதிக்கும் பிரம்மான்னு பேரு, இந்த பிரம்மான் பேர் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே பிரம்மத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு, அந்த ஜாத்தியினுடைய ஐக்கியம் ஏக ஜாத்தியம், ஐக்கியம் ஐக்கிய ஜாத்தியம் ஏக ஜாத்தியத்துவத்துக்கிறாதா, அந்த ஏக ஜாத்தியத்துவம் இருக்கிறதுனால இந்த பிரம்மமே பிரகிருதி அம்சாம்சிபாவம் அந்த மாதிரிலாம் சொல்றது. உண்மையிலே அது வேற இது வேண்டாம். ஆனால் என்ன பேதம் நமக்கும் அவளுக்கு என்ன பேதம் சித்தாந்திக்கும், நம்மளும் அப்படிதான் ஒத்துக்கிறோம், நம்மளும் அப்படிதான் ஒத்துக்கிறோம் பரமாத்மாவுக்கு ஒரு அம்சம் பிரகிருதி. அவ என்ன சொல்றா தெரியுமோ, இந்த மூணாவது பட்சி பிரகிருதியோட பிரம்மசப்த வாக்கியமா இருக்கு அப்படின்றா. நாம உபச்சாரத்தினாலதான் அப்படி இருக்கு, உண்மையாலே அப்படி இல்லை, உண்மையாகவே அந்த மாதிரி இல்லை. உபச்சாரத்தினா என்ன அது கூட பிரிஞ்சு இருக்கோ இல்லையோ, எவ்வளவு வியாபிச்சிருக்கு இந்த பிரகிருதி, இந்த பிரகிருதி மண்டலத்துல இந்த பிரகிருதியானது வியாபிச்சிருக்கு, அதனால இந்த பிரம்மன்றோம், ஜீவனுக்கும் பிரம்மன் பேர். ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஞானம் நமக்கு தனுபோத ஞானம் விபு, அதனால நமக்கு அது பேரு. அதனால இந்த மாதிரி அவ சொல்ற ஏகஜாதி, ஆனா நமக்கு எப்படி உபச்சாரத்தினாலதான் பிரகிருதி சப்தத்துக்கு, பிரகிருதிக்கு ஜீவனுக்கு பிராமணனுக்கு வேதத்துக்கெல்லாம் பிரம்மன் பேரு. ஆனா அவனும் என்ன சொன்ன மூணாவது பட்சி பிரம்மனுக்கு அதுக்கும் பேரு ஹரிஹி அப்படின்னு சொன்னாக்கா ஹரி என்ன பெருமாளுக்கு பேரு, ஹரி அம்மாவுக்கு பேரு, ஹரி நக இதுக்கு மண்டூகனுக்கு பிறந்தோம் தவக்கல அதுக்கு ஹரி அப்படின்னாக்கா குரங்குக்கு பேரு, ஹரி என்ன சிம்மத்துக்கு பேரு, பதினாறு அர்த்தங்கள் இருக்கு, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்துக்கலாம். அதனால ஒரே சப்தத்துக்கு ஐக்கிய ஜாத்தியம் பிரம்மனாக்கா பற்றியும் பேரு, பிரம்மத்துக்கும் பேரு பரமாத்மாவுக்கும், அதனால ஐக்கிய ஜாத்தியம் கொஞ்சம் அதை நம்ம ஒத்துக்கல. சர்வேதே அனைத்து பேருமே சர்வவேத ஸ்வரச கதிகதே, அத்த இந்த பட்சத்தில் இந்த அம்சாந்தி பாவத்துல சர்வவேத ஸ்வரச கதிகதே அனைத்து வேதங்களும் நம்ம என்ன சொல்றோம், வேத ஸ்ருதிகள் அவேத ஸ்ருதிகள் கடகஸ்ருதிகள், வேத ஸ்ருதிங்கிறது நித்திய நித்தியானம் சேதன சேதனானம் அதெல்லாம் ஞாஜ்யம் துவாபதம் ஈசன் ஈஷோ அதெல்லாம், அவேதங்கிறது தத்துவமசி அயமாத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி இருக்கிற வாக்கியங்கள்லாம், கடகஸ்ருதிங்கிறது சரீராத்மாவும் அந்த பிரவிஷ்டாஸ்திரா நாம் சர்வ ஆத்மா எவ் பிரதியாம் திஷ்டன் ஏ ஆத்மனை திஷ்டன் இந்த மாதிரி எத்தனை வாக்கியங்கள் அந்தரியாம ஸ்ருதிகள், இந்த மூணு ஸ்ருதிகளை வச்சுருந்தோம்னாக்கா விரோதம் தான் போயிடுறது, ஏற்கனவே அம்சாதிகளுக்கு. அதனால உங்க சித்தாந்தத்துல இந்த மாதிரி நீங்க சொல்றதை ஏத்துண்டாக்கா அவேத ஸ்ருதியை மத்தனம் ஒத்துண்டா வேத ஸ்ருதி அடிபட்டு போயிடும், வேத ஸ்ருதியை ஒத்துண்டாக்கா அவேத ஸ்ருதி போயிடும், நரக ஸ்ருதியை கொண்டு வேத ஸ்ருதியும் அவேத ஸ்ருதியும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் சாமரசியம், அப்படி பண்ணினோம்னாக்கா வேதம் முறுக்க சரியான அர்த்தம் வந்துடுது. அதனால
நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே அனைத்தும் அழகா அனுபவிச்சுருவது. உங்க பட்சத்துல சர்வவேத சொரச கதி அது சொரசமான கதியானது பழுத்து. அது பழுத்துனாக்கா வேத வேதத்துடைய பிராமணியமா போயிடுமே. அப்படி போயிடுத்துனாக்கா உங்க பட்சம் தான் அடிபட்டு போயிடும். அதனால அத்தனை இந்த இந்த வாதத்துல சர்வேத்தை அனைத்து பேரும் பாஸ்கர வேதாந்தியோ யாதவ பிரகாசரோ அத்வைதியோ யாரா இருந்தாலும் சரி அவன் எல்லாருமே சர்வவேத சொர்வகதிகதே அத்திர வித்ராசனியா. வித்ராசனம்னா பயமுறுத்துறது விரட்டி அடிக்கணும். வித்ராசனியா விசேஷமா அப்படி இந்த மாதிரி வாக்கியங்களை வச்சு அவளை தொத்து துரத்தி அனுப்பணும். என்ன அவளுடைய சித்தாந்தத்தனையும் தவறானதுன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிடிச்சுடணும். அவ தத்துவமே விபரீதமானது சித்தாந்தத்தையே ஏற்றுக்கணும். அதனால அம்சாம்சி பாவமே சரியானது. அந்த அம்சாம்சி பாவம் கூட விதேன விசேஷ பாவம், அதுவும் சரீராத்ம பாவத்தை கொண்டு பண்ணணும். அதுதான் நமக்கு பிரதான பிரதிதந்திர சித்தாந்தம். ஆகவே அதை கொண்டு பார்த்தோன்னே நம்ம சித்தாந்தம் எல்லாம் சரியா அமைஞ்சிடுறது, அனைத்து ஸ்ருதிகளுக்கும் சாமரசியம் வந்துடுறது. இப்படி திறமால் இந்த அச்சேதனத்து அம்சமா உடையவனா இருந்தால் அவனுக்கு எந்த தோஷமும் தொடறதில்லை, எந்த தோஷமும் தொடாது. சர்வலட்சணன் அதனால ஏற்பத்தினை கல்யாண கீதவனா இருக்கிறதுனால எந்தரமான உபயலிங்கம் சிந்திச்சு கொடுத்து அதனால அவனே பரம பிராப்தியன். ஆக ஒரு சேர்க்கை இந்த ஜீவன் கிட்ட சேர்ந்தாலும் அல்லது அச்சேதனத்துக்கிட்ட சேர்ந்தாலும் எம்பெருமானுக்கு எந்த தோஷமும் வராது அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சித்தமான தோஷம். அது இந்த சித்தமான கல்யாண குணம் அவா பட்சத்துல தோஷம், நம்ம பக்கத்துல அற்புதமான ஒரு கல்யாண குணம் இது கல்யாண குணம். அந்த கல்யாண குணமானது இங்க சாதிக்கப்பட்டதுக்கு அதனால தன்னுடைய தேகமா இருக்கக்கூடிய இந்த அச்சேதனங்கள்னால எம்பெருமான் எப்படி இருக்கான், சேஷியாக சரீரியாக அம்சியாக இருக்கான் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது இந்த ஸ்லோகத்தினால. இப்ப பாருங்க கஷ்டின் நித்யோசிதம்சோ விவித விகிருதிமான் பிரம்மணேத்தி அகுரேக்கே பேணாதி நியாயதோன்யே சதி விகிருதி வசார் ஞாய சர்வஜ்ஞ பாகான் சந்திர ஜோஸ்நாதி நித்யா கதிசிதிக ஜெக பிரம்மணோ ரேக ஜாத்தியம் சர்வேதே சர்வவேத ஸ்வரசகதி அதே அத்ர வித்ராசன்யா கவிதாக்கிய கதிம்மாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.